கருப்பட்டி காய்ச்ச போறோம். சுத்தமான கருப்பட்டி கலப்படம் இல்லாம. முழுக்க முழுக்க கருப்பட்டி வந்து நம்ம பாரம்பரியமா எப்படி தயார் பண்ணுவோம் அதே முறையில தான் தயார் பண்றாங்க. கருப்பட்டி காய்ச்சின இடத்துலயே அப்படியே பதனி குடிக்கிறோம். அவங்க எந்த அளவு கிண்டிக்கிட்டே இருக்காங்களோ அந்த அளவு கருப்பட்டியோட ஸ்ட்ரக்சர் கிடைக்குமா? Hi guys, welcome to World of Life. I'm Sambathan. Sivakannan, நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்படினே இவரை பார்த்தவனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு பனங்காட்டுக்குள்ள இருக்கோம். சாயல்குடி பக்கத்துல மூக்கையூர்ல இருக்கோம். இன்னைக்கு பதனி எடுத்து அந்த பதனியை கருப்பட்டியா எப்படி மாத்துறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ணா பேர்லமா? நான் பேர்ல வாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் சுடலை. எவ்வளவு வருஷமா நீங்க கருப்பட்டி காய்ச்சிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 25 நாள்ல இருந்து நான் காய்ச்சிட்டேன். 25 நாள்ல இருந்து இன்னைக்கு எத்தனை கிலோ காய்ச்ச போறோம் எடுத்து? இன்னைக்கு ஒரு 25 கிலோ. ஓகேண்ணா, வாங்க நான் போயிடுவோம். வாங்க. ஒரு நாளைக்கு 45 பணம் ஏறுறாரு. இப்போ இந்த 45 பணையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லண்ணா இருக்கும்? ஒரே இடங்கள்லாம் கண்ணு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தான் அந்த இடுப்பில் கட்டுறாரு. பாருங்க, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு இருக்குது. இந்த சுண்ணாம்பை தடவிட்டாங்கன்னா அது வந்து பதனி. இந்த சுண்ணாம்பு தடவாமல் டைரெக்டாக அதை எடுத்தாங்கன்னா அது கல். அது கல். இப்போ நம்ம சுண்ணாம்பு தடவி தான் அவங்க பதனி இறக்க போகிறாங்க. அது போக ரெண்டு பெட்டிக்குள்ளே ரெண்டு இருக்கானே, இது வந்து பாலசீவர் அருவா. பாலசீவர் அருவா பிளேடு மாதிரி இருக்கு பாருங்க. இது மட்டை அருவா. இது வந்து நாங்கள் மற்ற பொருள் ஏதாவது வெட்டுறது வைக்கிறதுக்கு மட்டைகள் வெட்டுறது வச்சுருவோம். இதுதான் மட்டை அருவா. இந்த பஞ்சு இருக்குல்ல, இந்த பஞ்சு வந்து இருந்தால் தான் சுண்ணாம்பு இருக்கு. இதில் தான் எடுத்து பஞ்ச அடிப்பீங்களா? இந்த பட்டையில் இருக்கு இல்லையா, இதில் எடுத்து தான் சுண்ணாம்பு எடுத்து தடவுவாங்களாம்மா. ஓகேண்ணா. சரசரன்னு மேலே ஏறிட்டாருங்க. பார்த்தீங்கன்னா சரசரன்னு அப்படியே ஈஸியாக ஏறிட்டு அதே மாதிரி பற்றி பதனி எடுத்துட்டு இறங்கியிருக்காரு. ஆனால் பதனி எவ்வளோண்ணா இருக்குது? ஒரு 3 லிட்டர், 4 லிட்டர் இருக்கும். 3-4 லிட்டர் அதேக்கப்பா, ஒரு மரத்தில் 3-4 லிட்டர் எடுத்துருக்கிறாரு. அண்ணன் கிட்ட பார்த்தீங்கன்னா பதனி குடிக்கணும் கேட்டேன், அதுக்கு அண்ணன் ஏதோ பிளேட் ரெடி பண்ணுறாரு போல இருக்குது. அண்ணா தட்டானே? ஆமாம், இதில் தான் பதனி சாப்பிட்றது. ஓகேண்ணா, நேச்சுரலான ஒரு குடுவை. பதனி போறங்க, அப்படியே நுரத்தள்ளி போய் இருக்கு. இது என்ன, அப்படியே டைரக்டா காய்ச்ச போறதா? இவங்க நிறைய அப்படியே காய்க்கிறதா? காய்ச்சறதுக்கு முன்னாடி நாங்க கொஞ்சம் குடிச்சுக்கலாமா? சாப்பிடுங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாமா? அப்படி போட்டு இவர்கிட்ட சொல்லிடாதீங்க, நிறைய சாப்பிடுவாரு. அப்புறம் உங்களுக்கு காய்ச்சறதுக்கு இருக்காது. ஓகேண்ணா, ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. அடாடா, கருப்பட்டி காய்ச்சின இடத்துலயே அப்படியே பதனி குடிக்கிறோம். கலப்படமில்லாத ஒரிஜினல் பதனிங்க. குடிச்சு முடிச்சோடனே நாக்கில் ஒரு துவர்ப்பும் இனிப்பும் வந்துட்டு போகுது, நல்லா இருக்கு. பொதுவாகவே இந்த பனை தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி ரெண்டு பேர் நடத்துவாங்க. இவர் வந்து பனை ஏறுவார், பனை ஏறிட்டு எல்லா பக்கமும் பதனி இறக்குவார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குடிசை போட்டு இந்த கருப்பட்டி காய்ச்சறது இவங்களுக்கு உண்டான சமையல் வேலைகள் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த கருப்பட்டி காய்ச்ச போகிறது வந்து அக்கா தான் காய்ச்ச போகிறாங்க. அக்கா உங்கள் பேர் சொல்லிடுங்க. பாக்கியலட்சுமி அக்கா. கருப்பட்டி காய்ச்ச போயிடுவோமா? காலையிலேருந்து எத்தனை கிலோ காய்ச்சினீங்க? காலையிலேருந்து ஒரு 15 கிலோ காய்ச்சி. 15 கிலோ இப்போ காய்ச்சது எவ்வளோ காய்ச்சுவோம்? இது ஒரு 10 கிலோ. 10 கிலோ வரும். சரி வாங்க போயிடலாமா. கருப்பட்டி காய்ச்ச போகிறோம். சுத்தமான கருப்பட்டி கலப்படம் இல்லாமல். ஆல்ரெடி உள்ளே பார்த்தீங்கன்னா பதனி ஊற்றிருக்காங்க, சூடாக இருக்குது. இந்த சட்டியில் அரை சட்டி பதனி ஊற்றிருக்காங்க. இது கருப்பட்டியாக மாறும்போது எவ்வளோ மாறுதுன்னு பார்ப்போமே. அக்கா, இந்த கருப்பட்டி எவ்வளோ நேரம் காய்ச்சுவீங்க? ரெண்டு மணி நேரம் ஆயிருங்களா? ரெண்டு மணி நேரம் ஆனால் தான் நம்ம கருப்பட்டி கிடைங்க. அப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. கையில் என்ன வச்சுருக்கீங்க? தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் எதுக்கு ஊற்றுறங்க? தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கீழே அப்படியே தணிஞ்சு போகிறதுக்கு, இல்லைனா இப்படியே தான் கிடக்கும். தணிஞ்சு வேகும். ஓகே. தேங்காய் எண்ணெய் ஊற்றினோடனே அப்படியே அந்த பொங்குறதெல்லாம் உள்ளே அடங்குது பாருங்க. தேங்காவோட சரட்டை இது. இந்த சரட்டை எடுத்து போட்டுட்ருக்காங்க பாருங்க. இதில் தான் கருப்பட்டி வந்து அவங்க செட் பண்ணுவாங்க.
இந்த தேங்காய் சரட்டை எல்லாத்துலேயுமே வந்து உள்ளே ஓட்டை இருக்குது. அப்போ தான் இது வந்து வேகமாக காயுமாமா. அந்த சரட்டைக்கு கீழே என்ன வச்சுருக்கீங்க, அமைக்கி எடுக்கிறீங்களா? கீழே மண்ணு குமிச்சு வச்சுருக்கோம் லைட், அப்போ தான் சரட்டை நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்காக ஊற்றுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கருப்பட்டி வந்து நம்ம பாரம்பரியமாக எப்படி தயார் பண்ணுவோம் அதே முறையில் தான் தயார் பண்ணுறாங்க. இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு மிஷினரியோ அந்த அச்சோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த காலத்தில் அடுப்பில் காய்ச்சி சரட்டையில் எப்படி ஊற்றுவாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு அரைசட்டி பதனி இருந்துச்சு, இப்போ நல்லா வெந்து 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 அப்படியே கருப்பட்டியாக மாறிடுச்சு. இப்போ அவங்க பதம் பார்த்துட்டாங்க, தயாராகிடுச்சு, இப்போ இறக்க போகிறாங்க. அவங்க ஒன் மேன் ஆர்மி, ஆர்மி தேவை, அவங்களே முடிச்சுடுவாங்க. அப்பா இப்போ கருப்பட்டி காட்சியாச்சியா, பதம் வந்துருச்சுங்களா? ஆ வந்துருச்சு வந்துருச்சு. அப்படியே சுற்றி இருக்கிறதுனால வலிச்சு விட்டுட்டு சரி அப்படியே கிண்டணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும்? நம்ம மட்டையை வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறம் சித்து வைக்கும். கருப்பிடி மாதிரி கரை சைடுலலாம் அப்படியே உறையும். ஓ, உறைஞ்ச உடனே அதோட அப்படியே அனுப்பாட்டிடணும். கரைக்கிற வேண்டியதான். ஆமாம், அதோட ஊற்ற ஆரம்பிக்கணும். ஊற்ற ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக காய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் இது ட்ரை ஆகிருக்கு, ஒரு பதம் வந்திருக்கு. இந்த மாதிரி கிண்டனோம்னா என்ன ஆகுங்க? கிண்ட கிண்ட அந்த கருப்பட்டி மாதிரி அப்படியே உறைஞ்சி வரும். கொஞ்சம் அவங்க எந்த அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு கருப்பட்டியோட ஸ்ட்ரக்சர் கிடைக்குமா, அதனால தான் கிண்டிகிட்டு இருக்காங்க. கிண்டாமல் விட்டுட்டோம்னா கருப்பட்டி ஆகாது, அப்படியே கூப்பணி மாதிரியே இருக்கும். ஓ அப்படியா? ஆமாம், இது இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். கிண்டாமல் விட்டுட்டாங்கன்னா கருப்பட்டி ஆகாதாம்மா, கூப்பணின்னு சொல்கிறாங்க, அது அப்படியே நின்றுமா. இப்போ இதை முடிச்சுட்டு இந்த பாகு எடுத்து அப்படியே எடுத்து கொட்டாங்குச்சியில் ஊற்றுவாங்க. இதுதான் ப்ராசஸ். கருப்பட்டி பார்த்தா சரட்டையில் ஊற்றிட்டாங்க. இது எவ்வளோ நேரத்தில் தயாராகும்னு கேட்டுருவோம். இது எவ்வளோ நேரத்தில் ரெடியாகும்? இது தட்டி எடுக்கணும்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா கால் மணி நேரம். ஓ, அரை மணி நேரம் கால் மணி நேரம் எதுலேயும் இருக்கணும். ஆமாம், அரை மணி நேரம் கால் மணி நேரத்தில் சூப்பரான பாரம்பரியமான கருப்பட்டி நம்மளுக்கு தயாராகிடும். கருப்பட்டி பார்த்தீங்கன்னா சவுண்டு எப்படி இருக்கு பாருங்க, காய்ச்சும் போது அது எப்படி இருந்துச்சு. இந்த அச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எதுவுமே வந்து ஒன்று போல் இருக்காது, ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அந்த சரட்டை என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கருப்பட்டி இதில் வருது. சூப்பராக கருப்பட்டி தயார் பண்ணிட்டார். இது அப்படியே நேராக எங்கன்னா எடுத்துட்டு போவீங்க? இப்போ வந்து வியாபாரி வந்து எங்கள்கிட்ட வந்து நேரடியாக எடுத்துக்கிடுவாங்க, விற்பனைக்கு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. டேரெக்டாக வியாபாரி கொடுத்துறது. ஓகேண்ணே, சூப்பராக. இப்போ கருப்பட்டி எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெளிவாக மக்களுக்கு சொல்லிட்டோம். இந்த கருப்பட்டி வேணும்னா நீங்கள் கொடுக்கலாமா? நாங்கள் நேரடியாக பண்ணிடலாம், கொடுத்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கொடுத்துடலாம். அப்படியா? எந்த ஒரு நாள் அனுப்பிச்சிடலாமா? ஒரு நாள் நாங்கள் நேரடியாக அனுப்பிடுவோம். எப்படி அனுப்புவீங்க? நாங்கள் கொரியரில் இங்கே எல்லாமே பார்சல் பண்ணி நாங்கள் லாரி சீட்டில் எல்லாரும் போட்டு விட்டு நாங்கள் தெளிவாக கொடுத்துருவோம். சூப்பர், ரைட்டு. கண்டிப்பாக கருப்பட்டி வந்து பாரம்பரியமாக எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றது தெளிவாக நாங்கள் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கருப்பட்டி அனுப்பிச்சி விட்றாரம்மா. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா? அறுபத்தி மூணு 83 14 13 09. இது ஒரே நம்பர் தானா? ஒரே நம்பர், வாட்ஸ்அப். இப்போ எந்த டைம் ஃபோன் எடுக்கிறேன்னா சம்டைம் நீங்கள் பதனி எடுக்க போயிருக்கீங்க. நான் வச்சிருக்கேன் ஃபோன், எப்போ கையில் வச்சிருக்கோம், எப்போவுமே கையில் இருக்கும். பனைமரத்தில் ஏறி பதனி எடுத்து அதை கருப்பட்டியை எப்படி மாற்றுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம். உங்களுக்கு கருப்பட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விவசாயிகிட்ட வாங்குங்க, அப்போ தான் இந்த தொழில் வந்து அழியாமல் இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.